ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் சும்மா சேனல்ஸ் வீடியோஸ் நான் பார்த்துட்ருக்கும் போது கீழே ஒரு லிங்க் வந்தது. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணேன். ஏன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி குர்த்திஸ் எல்லாமே வந்திருந்தது. ஆக்சுவலி நான் இப்போது காட்டுறேன் இல்லையா, ஸோ இந்த குர்த்தி பார்த்து நான் கிளிக் பண்ணேன். ஓகே, 999 தானே இருக்குது, கொஞ்சம் நம்புகிற மாதிரி. லைக் இப்போ வந்து நம்ம கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கிற போது கொஞ்சம் பிலீவ் பண்ணி வாங்குகிற மாதிரி தானே இருக்குது. ஸோ நம்ம அதே மாதிரி நான் ஆர்டர் பண்ணேன். அந்த லிங்க்கில் போயிட்டு எல்லாமே கேஷ் ஆன் டெலிவரிலாம் கொடுத்து ஆர்டர் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணேன். இந்த மாதிரி mykurtistore.com வந்தது போய் சர்ச் பண்ணேன். எதுவுமே ரிவ்யூஸ் இல்லை. நான் போய் யோசிச்சுருக்கணும், பட் ஓகே கேஷ் ஆன் டெலிவரி தானே, அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஓகே கொடுத்துட்டேன். அதே மாதிரி இப்போது கீழே பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ரீஃபண்ட் பாலிசி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, கொஞ்சம் நம்புகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு நானும் ஆர்டர் பண்ணிட்டேன். அது எப்படி வந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது எல்லாமே வி ஹாவ் இயர் 24-hour ரிட்டர்ன் பாலிசி எல்லாமே இருந்தது. ஆனால் support@mykurti.com அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு நீங்கள் பண்ண முடியாது. லைக் இதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில் அது. ஸோ நீங்கள் ஆர்டர் கொடுத்ததும் உங்களுக்கு ஒரு மெயில் வரும் இதிலருந்து. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ நான் என்னோடய ஆர்டர்ஸ்குள்ளே போகிறேன், அது போக முடியுமான்னு தெரியல அது கூட எனக்கு. ஸோ அந்த இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, நான் மெயில் பண்ணது ஏதோ ஒரு நார்மலான ஜிமெயிலுக்கு தான். ஸோ நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். நார்மலான ஜிமெயிலுக்கு தான் நான் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ ஜிமெயிலோட இது பார்த்திங்கன்னா mody22@gmail.com அப்படின்னு தான் இருந்தது. ஸோ அந்த மெயிலுக்கு நான் வந்து ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் த ப்ராடக்ட் அப்படின்னு போட்டிருந்தேன். நமக்கு ரிப்ளைலாம் வராது கண்டிப்பாக. ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போது ஏதாச்சும் ஒரு அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னா, இப்போ அமேசான் அப்படின்னாலும் refund@amazon.com amazon.com/amazon.in அந்த மாதிரி தான் நமக்கு வருமே தவிர, ஜிமெயில் அப்படிங்கிறது எதுக்குமே வராது. ஏன்னா அது அஃபிஷியலே கிடையாது, தட்ஸ் த பர்சனல்னா. ஸோ இப்போ நம்மளே ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், பட் அஃபிஷியலாக ஓப்பன் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இது ஒரு ஃபேக் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி கொடுத்த மெயில் ஐடி வேறு, அதே மாதிரி ரீஃபண்ட் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம்னா எல்லாமே போட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கூட ரீஃபண்ட் பாலிசி பார்த்ததும் உங்களுக்கு வந்து பிலீவ் ஆயிரும். அதே மாதிரி கான்டாக்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க, அந்த கான்டாக்டர்ஸும் கிளிக் பண்ண முடியலை இப்போது. ஹெல்ப் சென்டர், சாரி கான்டாக்டர்ஸ் கிளிக் பண்ணால் மெயிலுக்கு போகுது, அதுதான் அந்த mody22 அண்ட் நீட் ஹெல்ப் அப்படிங்கிற ஆப்ஷனே நம்மளால் கிளிக் பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்து ஏமாந்தாச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி யூடியூப்பில் லிங்க்லாம் வருது, கீழே ஆட் வருது அப்படின்னா தயவு செஞ்சு பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஈவன் நீங்கள் இப்போது நிறைய பேர் கேஷ் கரோலாம் இது கேஷ்பேக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப நாளாக கேஷ் கரோ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் எனக்கு வந்து ஒன்று ரீஃபண்ட் வந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் அந்த ஆப் பற்றி நம்ம எதுவும் பெருசாக பேச எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு நான் அது யூஸ் பண்ணுறது இல்லை. யூஸ் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு ரீஃபண்ட் வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய இது கொடுத்துருக்காங்க, மூணு செட்டாக கொடுத்துருக்காங்க, நானும் பிலீவ் பண்ணி வாங்கிட்டேன்னு தெரியாமல். ஸோ எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா 999 ருபீஸ் எனக்கு போயிடுச்சு. இப்போ ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் எனக்கு தெரியல இது என்ன ஆகும் அப்படிங்கிறது. அந்த என்ன ஆச்சு அப்படிங்கிற அப்டேட் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போடுறேன். என்னோடய இன்ஸ்டாகிராமை யாராச்சும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் என்ன ஆச்சு அப்படிங்கிறது, எக்ஸாக்டாக ரிட்டர்ன் என்ன ஆச்சு அது அப்படிங்கிறத நான் இன்ஸ்டாகிராமில் போடுறேன். ஸோ இப்போ வந்து நான் ரிட்டர்ன் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் டெலிவரி பார்ட்னர் மூலமாக. ஸோ டெலிவரி பார்ட்னர் மீன்ஸ் நான் அதில் இருக்க நம்பர் கால் பண்ணேன் அண்ட் மெயிலும் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த ரிப்ளையும் வரல. ஒன்ஸ் எனக்கு அப்டேட் ஆனதும் நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் என்ன அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரி எனக்கு மூணு குர்த்திஸ் பார்த்ததும் நமக்கு ஓகே வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னு தான் பார்த்தேன். ப்ளஸ் நான் யூடியூப்பில் போய் எப்படி நான் உங்களுக்கு பார்த்தேன் அப்படிங்கிற சொல்கிறேன், எனக்கு வருதான்னு தெரில, நான் சர்ச் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மேலே வருது பாருங்களேன். ஐயா இப்போ இந்த மாதிரி ஆட் சஜஸ்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பிலீவ் பண்ணலாம், ஏன்னா மோஸ்ட்லி நமக்கு அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து தான் வரும். ஆனால் இந்த மாதிரி மேலே இப்போ பாருங்கள், ஆட் ஷாப்பிஃபை ஏடி அந்த ஆட் விமார்ட் ரீட்டைல் நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மிஸ் டீலு அண்ட் இன்னும் வருமே, நிறைய வருமே. ஸோ வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். நிறைய துக்கான்யா
ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள். டக்குனு கிளிக் பண்ணுவோம், போவோம், ஓகே நல்லாயிருக்கு, கேஷ் ஆன் டெலிவரியா, ஓகே ஆர்டர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளும் பார்ப்போம். ஸோ நானும் இதே மாதிரி தான் பார்த்து ஏமாந்துட்டேன். தயவு செஞ்சு நீங்களும் ஏமாந்துடாதீங்க, இதெல்லாம் ஃபேக்கு, ஷியோர் 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 ஃபேக்கு. நிறைய துக்கான தயவு செஞ்சு பார்த்துடாதீங்க. இதெல்லாம் வந்துச்சுனா தயவு செஞ்சு பிளாக் பண்ணியிருக்கேன், அதை தான் நான் சொல்ல முடியும். இது முடிஞ்சு நான் சொல்ல முடியாது. எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துப்பான், இந்த டைப்லேருந்து இந்த டைம் கால் பண்ணுங்கன்னு கொடுத்துப்பான், கான்டாக்டர்ஸ் நீடு ஹெல்ப் எல்லாம் ரீஃபண்ட் ரிட்டர்ன் எல்லாம் கொடுத்துருப்பான். ஆனால் ஒன்ஸ் உங்களுக்கு டெலிவரி ஆனதும் யூ கான்ட் ரீப்ளேஸ், யூ கான்ட் ரிட்டர்ன், யூ ஜஸ்ட் மெயில் தம், காண்டாக்ட் கூட பண்ண முடியாது. எனக்கெலாம் அந்த பார்சலில் ஒரு கவரில் அந்த கவரில் வந்து ஃபோன் நம்பர் இருந்துச்சு. ஃபோன் நம்பர் கால் பண்ணால் ஹாஞ்சி ஹாஞ்சி அப்படின்னாங்க. இந்த மாதிரி குர்த்தி ஷாப்பா அப்படின்னு கேட்டேன். இஸ் திஸ் குர்த்தி ஷாப் அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு டக்குனு கட் பண்ணிட்டாங்க. அதே நான் கால் பண்ணி மறுபடியும் கேட்டேன், நான் வந்து சென்னையிலேருந்து பேசுகிறேன், இது குர்த்தி ஷாப்பா அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படின்னு சொன்னேன். ஓ ஓகே, அவங்க ராங் நம்பர்னு சொன்னால் ஓகே அப்படின்னு நான் கட் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்த நம்பரும் தப்பப்போ யார் தான் நம்ம கால் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறது எனக்கும் தெரியல. ஸோ நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரில. நான் வந்து கொரியர் பார்ட்னர்ஸ்ட்டு தான் நான் கேட்கணும், பட் இப்போ வரைக்கும் எனக்கு 999 வந்து லாஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் எப்போ என்ன ஆகும் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த அப்டேட் வந்து இனிமேல் தான் எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. ஸோ நிறைய துக்கான் வா நிறைய பேர் நம்மளுக்கு போட்டிருக்காங்க இல்லையா, ஃபேக் ஆர் ரீல், கண்டிப்பாக ஃபேக்காக தாங்க இருக்கும். ஆனால் இவங்களாம் எனக்கு தெரிஞ்சு வாங்கியிருக்க மாட்டாங்க, நான் மட்டும் தான் வாங்கி ஏமாந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே 1 மந்த் ஆச்சா, ஓகே போத்து. நான் வந்து அந்த நரிந்து கண்ணனா வாங்கினது இல்லை, பார்த்ததும் இல்லை. ஸோ ஐ டோன்ட் நோ அபவுட் தேட். அண்ட் சேம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், ஓ மை காட், ஓகே நம்ம வந்து வாங்கினதை பார்ப்போம். ஸோ நம்ம வாங்கினது எங்கே இருக்குது எனக்கு தெரியலையே. நம்ம மை குர்த்தி ஷாப். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க போட்டிருக்காங்க 1 வீக் முன்னாடி. ஐயோ நாம 1 வீக் முன்னாடி ஆர்டர் பண்ணிட்டோமா, ஓகே. ஸோ ஒன்று எனக்கு தெரில. இந்த மாதிரி ஃபேக்கான வெப்சைட்ஸ் வந்து தயவு செஞ்சு அப்படியே கண்ணை மூடி க்ளோஸ் பண்ணிங்க, இல்லைனா ஆடை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. ஆட்லாம் பிளாக் பண்ணுற ஆப்ஷன் இருக்கா அந்த எனக்கு தெரில, நானும் பார்க்கணும். இப்போ பார்ப்போம். கீழே வந்து இப்போ சாரீஸாக வந்திருக்கு. ஸோ நான் என்னென்னு பார்க்கணும். ஸோ இவங்க போட்டிருக்காங்க, இவங்க ஆர்டர் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா இமேஜஸ் கூட என்ன அதில் காணும். ஸோ இமே நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன், நான் இமேஜஸ் அட்டாச் பண்ணுறேன் லாஸ்ட்டில் பார்க்கலாம். அண்ட் நிறைய பேர் நான் சர்ச் பண்ணேன் நிறைய இது ஆக்சுவலி இந்த மாதிரி யாராச்சும் ஆர்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. ஸோ எதுவுமே எந்த இதுவுமே ரிவ்யூஸே இல்லைங்க. சரி கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்காக தான் நான் வந்து ஆர்டரே பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாரீஸை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி தான் எனக்கும் வந்தது. இந்த மாதிரி அந்த 3 டாட் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த மாதிரி ஓ மை காட், இதெல்லாம் நம்ம ஊரில் பண்ண மேக்கப் மாதிரி இருக்குது, இந்த நம்ம ஊர் போட்ட மாதிரி. ஓகே இந்த மாதிரி நிறைய இது நமக்கு ஃபேக்கான இதை கொடுத்து நம்மளை ஆசை காட்டி மோசம் பண்ணுறாங்க இல்லையா. இமேஜை வந்து நல்லா ஒரு இதை போட்டு அவங்களுக்கு காசு வந்தோடனே நோ ரிட்டர்ன் நோ ரீஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த கதை. தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க நம்பாதீங்க நம்பாதீங்க. இட்ஸ் 200% 200% ஸ்பேமுங்க. ஸோ நம்ம வந்து இப்போ பிளாக் பண்ணியாச்சு. அதை அகெயின் நான் வந்து நிறைய இது சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா யாருமே வீடியோவும் போடல. இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோவே அதை தான் பார்த்தேன், அதுக்கு முன்னாடி யாரும் வீடியோவும் போடல. ஸோ இனிமேல் ஏதாச்சும் சர்ச் பண்ணுறீங்க யூடியூப்பில் நிறைய பேருக்கு இந்த இது வந்திருக்கும். சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு வாங்கவே கூடாது இது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக தோணும். நான் முன்னாடியே சொல்லிடுறேன், டிஸ்க்ளைமர்லேயே நான் போட்டுறேன், தயவு செஞ்சு வாங்காதீங்க இந்த மை ஷாப் குர்த்தியா மை குர்த்தி ஷாப்போ ஏதோ ஒன்று. யா மை குர்த்தி ஷாப், டோன்ட் பை திஸ். அவ்வளோதான் சொல்ல முடியும், இது முடிஞ்சு நான் எதுவுமே சொல்ல முடியாது. அண்ட் இதே மாதிரி இப்போ நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள். அமேசானா ஓகே, அதில் கூட சில ப்ராடக்ட்ஸ் அப்படி இப்படின்னு வரும். பட் பிராண்டட்ல வாங்குகிறோம் அப்படின்னா கரெக்டாக தான் வரும். சேம் ஃப்ளிப்கார்ட்லேயும் அப்படி தான், பிராண்டட்ல வாங்குறோமா கரெக்டாக வரும். பட் அந்த மாதிரி லோக்கல் ப்ராடக்ட்ஸ் லோக்கல் செல்லர்கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னா கொஞ்சம் தரமாக தான் வரும். ப்ளஸ் மீஷோவும் பார்த்தீங்கன்னா மீஷோலையும் இப்போது எனக்கு ரீசெண்டாக என்னோட சிஸ்டர் ஆர்டர் பண்ணியிருந்தான். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செல்லர்கிட்டேருந்து வந்திருந்தது. ஸோ நம்ம வந்து மீஷோ கால் பண்ணோம், இந்த மாதிரி ரெஜிஸ்டர் மொபைல்லேருந்து கால் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ நம்மக்கிட்ட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரும் அப்போ இல்லை, மறுபடியும் நான் அந்த சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ணி அந்த சிம் மிஸ் ஆச்சு. ஸோ அந்த சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ணி ஒரு 100 ருபீஸ்க்கு சிம் வாங்கி அகே 199 ரீசார்ஜ் பண்ணி 149 ரீசார்ஜ் பண்ணி மறுபடியும் அந்ததுக்கு ரிட்டர்ன் இது பண்ணோம். பட் செல்லர்கிட்ட அவங்களுக்கே செல்லர் யாருன்னு தெரில. ஸோ ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்ட்டு
அவங்களே சொல்லிட்டாங்க, பட் ரீஃபண்ட் மட்டும் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ராடக்ட் நான் கூட யூஸ் பண்ண முடியாது, ஈவன் உடைக்கிற துணி கூட அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு கொடுத்துருந்தாங்க அந்த ப்ராடக்ட்டு. அந்த ஃபோட்டோ என்கிட்ட தெரியல. ஸோ நான் இப்போ வாங்கின ஃபோட்டோ மட்டும் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்மளை ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. அந்த நீங்கள் பிராண்டட்லாம் வாங்குறீங்கன்னா ஓகே, அதே மாதிரி ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னா ஓகே, அப்படி இல்லைனா வாங்காதீங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு காசும் நம்ம சும்மாலாம் நமக்கு ஒன்று வரல. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தான் நம்ம வாங்கிட்டுருக்கோம். ஆனால் ஈஸியாக இந்த ஜேஸே ஜி மோஜி அதுக்கெலாம் ஈஸியாக வந்து ஏமாற்றி சம்பாதிச்சிட்ருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வடக்கன்ஸ் நீங்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, நம்ம தான் அங்கே உஷாராக இருந்துக்கணும். ஸோ இப்போ பேங்க்லேருந்து கால் பண்ணவங்க கூட என்ன பண்ணுறாங்க, லைக் இந்த மாதிரி ஆஞ்சி ஆமாம் ஜி அதை சொல்லுங்கள் ஜி இதை சொல்லுங்கள் ஜி தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து உஷாராக இருந்துக்கணும். இப்போ நான் கால் பண்ணது ஆஞ்சி ஓஞ்சி தான். ஓகே, ஸோ நம்ம வந்து இனிமேல் நோ வே இந்த மாதிரி லிங்க்கு வந்தாலே நான் பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேலே யூடியூப் மேலே ஆட்லாம் வருது இல்லையா, அதுலேயே வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ நிறைய இது ஐசிஐசிஐ நான் எதுக்கு என்கிட்ட ஐசிஐசிஐ இல்லையே. ஓகே, ஸோ நம்ம ஏதாச்சும் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன் இதை பற்றியில், அதனால தான் இதெல்லாம் வருது. ஏன் சொல்லுவாங்க இல்லையா, அதனால தான் இதுவும் வருது. பர்சனலாக மாட்டோம். ஓ மை காட், இவ்வளோலாம் கொடுப்பீங்களா? ஓகே, நமக்கு எதுக்கு இந்த க்ரெட்டு வந்தாலும் எனக்கு செம்ம எரிச்சல் ஆகுது. ஸோ இந்த க்ரெட்டெல்லாம் தயவு செஞ்சு அந்த ஆட்லாம் பிளாக் பண்ணுங்கள். யூடியூப் இருக்கீங்களா? இதெல்லாம் எதுக்கு நீங்களாம் ஆட் பண்ணுறீங்க? இந்த கேஷ் கரம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. கேஷ் கரம் எனக்கு இது வரைக்கும் நான் நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு ரீஃபண்ட் வந்த மாதிரி தெரியல. ஏதோ லிமிட் இருக்கா, த்ரெஷ்ஹோல்ட் வந்து நம்ம ரீச் பண்ணுவோம், அதெல்லாம் எதுக்கு நம்ம போனோமா அமேசான்குள்ளே? ஓகே, ஆர்டர் பண்ணுமா? கேஷ்பேக்லாம் 2-3 வருது. ஓகே, அது யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஓகே, நமக்கு வந்து மறுபடியும் அது இதுன்னு பார்த்துட்டு வேண்டாம். ஓகே, எனக்கு வந்து அந்தளவுக்கு அந்த ஆப் பற்றி எனக்கு தெரியாது. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு அந்த பிடிக்கவே இல்லை, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி மேலே ஆட் அப்படிங்கிறத ஆட் அப்படின்னு வந்தாலே தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிடுங்க, அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க மெசேஜ் நான் என்ன பண்ணுவாங்க கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நோ, நம்பாதீங்க. ஓகே, நான் கடைசியாக வந்து நான் உங்களுக்கு நான் என்ன ப்ராடக்ட் வாங்கினேன், நோ நோ நோ, நான் என்ன ஆர்டர் பண்ணி எனக்கு என்ன ரிசீவ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நான் அந்த இமேஜை போடுறேன். ஃபோனை ஆர்டர் பண்ணிட்டு செங்கல் வந்த கதையாக இருக்குது இதுவாம். ஓகே, எப்படியா இருந்தாலும் அந்த 1000 நமக்கு இப்போது கைக்கு வருமானு எனக்கு தெரியல. ஸோ அந்த அப்டேட் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போகிறேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா பியூட்டி டிப்ஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன். ஓகே, அண்ட் இந்த மாதிரி மேலே நான் என்னென்ன ஆட் வருது அப்படிங்கிறது தான் நான் காட்டியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக வருது, நான் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக வந்துச்சு. ஓகே, எது ஸ்லோவாகுதுன்னு தெரில. ஓகே, அண்ட் இந்த மாதிரி தான் நம்ம லிங்க் உள்ளே போய் பார்த்து கிளிக் பண்ணி வாங்கியாச்சு. ஐ திங்க் ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, இமேஜ் அட்டாச் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள், தயவு செஞ்சு வாங்காதீங்க. பாய்.